ஃபஸ்ட்டு எனக்கு கார்த்திக் சுப்பராஜ் வந்து அவர் அந்த நாளை இயக்குநர்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து சொன்ன கதை வந்து ஜெகதாண்டா. 20 வருஷ கரியரில் நான் வேண்டான்னு சொல்லி அது வந்து பெரிய சக்ஸஸ் ஆகி அந்த படம் பண்ண முட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்ட ஒரே படம் பீட்ஸா. ஃபர்ஸ்ட் பார்ட் விஜய் சேதுபதி. ஃபஸ்ட்டு எனக்கு கார்த்திக் சுப்பராஜ் வந்து அவர் அந்த நாளை இயக்குநர்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து சொன்ன கதை வந்து ஜெகதாண்டா. அப்போது நானும் பார்த்திபன் சார்னு நினைக்கிறேன், நான் சித்தார்த் ரோல், பாபி ரோல் வந்து பார்த்திபன் சார் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு அப்படி தான் வந்து சொன்னார் எனக்கு கதை. பட் அது தட் ஃபில்ம் நீடட் அ பிகர் பட்ஜெட், ஸோ அப்போது ப்ரொடியூசர் கிடைக்கல. ஸோ ஹி கேம் பேக் டு மீ வித் பீட்ஸா. எனக்கு ஸ்கிரிப்டாக படித்தப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இது படம் ஃபுல்லாக ஒரு ஹாரர் படமாக ஒரு விஷயத்தை நோக்கி கொண்டு போயிட்டு லாஸ்ட்டில் வந்து அது இல்லைங்க பேய் படம் இல்லைங்க நாங்கள் சும்மா சொன்னோம் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வரும்ல, அது அது ஆடியன்ஸுக்கு எப்படி அதை எடுத்துப்பாங்கன்னு என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல. பட் என் வைஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த படம் அந்த படத்தை சம்மந்தப்பட்ட எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக ஒரு புதுமுகமாக எல்லாருமே அந்தந்த யார் பண்ணியிருக்காங்களோ அவங்க பண்ணியிருந்ததுனால தான் அந்த படத்தை சுற்றி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஆடியன்ஸ் உள்ளே வந்தாங்க. ஸோ தே வேர் சர்ப்ரைஸ்ட். ஸோ ஒரு தெரிஞ்ச முகம் அதை பண்ணியிருக்கும் போது அந்த சர்ப்ரைஸ் ஃபேக்டர் இருந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. மேபி யூ டிட் குட் ஃபார் தட் ஃபில்ம், நீங்கள் பண்ணாதான் அந்த படத்துக்கு நல்லதுன்ற மாதிரி. ஸோ பட் ஐ தரவலி என்ஜாய்டா பீட்ஸா. இல்லை, இந்த கேள்வி கேட்டதுக்கான காரணம் என்னென்னா, வலிமை ரிலீஸ் அப்போது அதுக்கு முன்னாடி நிறைய நியூஸ்லாம் வந்துச்சு, லைக் பிரசன்னா இஸ் டூயிங் த நெகட்டிவ் ரோல், அந்த ஆப்போசிட் கேரக்டர் பண்ணும்போது எல்லாமே சொன்னாங்க, வா செம்மையாக அவர் பயங்கரமான அந்த ஒரு ஆர்ட்டில் இருக்கார் வில்லன் ரோலுக்கு, ஸோ இட் வில் பர்ஃபெக்ட்லி சூட்டிம்ன்ற மாதிரி சொன்னாங்க. பட் கார்த்திகா அவர் பண்ணியிருந்தார். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த டைமில், ஓகே ஒரு பெரிய ஸ்டாருக்கு நம்மளை ஈக்குவலாக அந்த வில்லன் ரோலுக்கு நம்மளால் ஆப்டாக பண்ண முடியும்னு இவ்வளோ பேர் நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க, இந்த நியூஸ்லாம் நீங்கள் உங்கள் பார்க்கு கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த அந்த விஷயம் அப்போது? இல்லை, ஐ ஃபெல்ட் ரியலி குட் தட் சோ மெனி பீப்புள் வேர் சப்போர்ட்டிங் மீ. நான் இதை பண்ணால் நல்லாயிருக்கும், நீங்கள் சொன்ன மாதிரி இதை என்னால் புல் ஆஃப் பண்ண முடியுங்க இவ்வளோ பேர் நம்பிக்கை வச்சுருக்காங்கன்றது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த பணம் பண்ண முடியலங்கிறதுல இருந்த டிசப்பாயின்மெண்ட்டை இவ்வளோ பேர் எனக்காக கொடுத்த சப்போர்ட்டில் என்னை ஆக்சுவலாக மறக்கவே வச்சுட்டாங்க. ஐ ஸ்டில் பிலீவ் தெர் வில் பி அ பிக்கர் அண்ட் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வேர் ஐ வில் யூ நோ டூ சம் கிரேட் ரோல்ஸ் அண்ட் ஐ நோ ஐ ஹேவ் மை ஓன் ஆடியன்ஸ் ஹூ சப்போர்ட் மீ. கண்டிப்பாக. ஓகே, வாட் இஃப் சம்மன் சேஸ் லைக் தயா இஸ் த பெஸ்ட் கேரக்டர் பர்சன் ஐ எவர் டிட்? ஹம்பிளி அக்செப்ட் தட். பட் இஃப் சம்மன் கம்ஸ் டு மீ அண்ட் சே 3 to 5 2 வாஸ் பெட்டர், ஐ வில் அக்செப்ட் தட். ஸோ வாட் அக்கார்டிங் டு உங்களுக்கு என்ன அது வந்து ரொம்ப ஒரு ஆத்ம திருப்தியை கொடுத்த ஒரு படம், இல்லை ஓகே கொடுத்த கேரக்டர் நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அந்த ஒரு திருப்தி கொடுத்த பேபி? எல்லா படமும் இருக்கலாம், பட் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும் 25-30,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருந்தா ப்ராப்ளி ஐ வுட் ஹேட் அ பெட்டர் விக் அண்ட் கிவன் அ பெட்டர் லுக் ஃபார் ஆன் த ஹோல். ஒரே விக், அதை எவ்ரிடே யூஸ் பண்ணணும், அது இந்த ஸ்வெட்டு அது இதெல்லாம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. ஸோ அஞ்சாதே பற்றி எல்லோரும் பேசும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். ஸோ அப்படியே ஒவ்வொரு படத்துக்குள்ளேயும் ஏதோ ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும்.